மணி சவுண்ட் இருக்கும் அந்த சைடு இப்படி வச்சுட்டு தட்டும் போது மணி சவுண்ட் இருக்கும் அடியில அதுக்கு அந்த மாதிரி நல்லா இருக்கும் 1 லிட்டர் 1 லிட்டர் இந்த மாடல் வந்து 140 வந்து துரு பிடிக்காதா ரஸ்ட் ஆகாதா ஓஷியன் பிராண்ட் தாய்லாந்துல இருந்து வரது இதை காட்டிலும் இதான் உங்களுக்கு குவாலிட்டி அந்த குவாலிட்டி வித்தியாசம் தான் எங்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும் ஒரு பிக் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் சக்கு வித் சக்கு என்ன இன்னைக்கும் கார்லேயே இருக்கும் கார் டூர் எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பயப்படாதீங்க வீட்டில் வந்து நான் வந்து மீன் குழம்பு இதெல்லாம் வந்து மண்பானையில் தான் வைப்பேன் மண்பானை எல்லாம் உடஞ்சி போச்சு அதனால இப்போ புதுசாக மண்பானை வாங்க வந்துருக்கேன் அது நான் நார்மலாக வந்து உடையில எங்கள் அம்மா வந்து என் மண்பானையை ஹேண்டில் பண்ணுறதுல பெஸ்ட் எக்ஸ்பர்ட் நீங்கள் ஒரு மண்பானையை கொடுத்தீங்கன்னா உடனே உடச்சிருவாங்க இங்கே பாருங்கள் நம்ம கடைக்கு வந்தாச்சு இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னா எங்களோட ஊரில் சுங்காங்கடன் ஒரு ஏரியா இருக்குது அங்கே நிறைய இந்த மாதிரி மட்பாட்ஸ் கடை இருக்குது அதில் நிறைய கடையில் நான் ட்ரை பண்ணியாச்சு இந்த கடை புதுசாக போட்டிருந்தாங்க அதனால் இதில் பார்க்கலான்னு வந்தேன் இதில் என்ன ஸ்பெஷல்னால் வந்து நிறைய பூத்தட்டி பிளான்டர்ஸ் நிறைய டிசைன் நிறைய ஷேப்பு நிறைய சைஸஸில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ஆனால் இப்போ எனக்கு வாங்குகிற ஐடியா இல்லை ரொம்ப அழகழகாக டிசைன் டிசைனாக வித்தியாச வித்தியாசமான பிளான்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு அங்கே பரணி பாருங்கள் நம்ம உப்பு புளி ஊறுகாய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருந்துச்சு ரேட்டும் ரீசனபிளாக தான் இருந்துச்சு 150 ருபீஸ் ஊறுகாய் உப்பு எல்லாம் போட்டு வச்சுக்கலாமா நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஐஷு வந்து சக்கு தான் பார்த்துட்டு இருந்தாரு அவர் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா கீழே இறங்கி ஏதாச்சும் தட்டிகிட்டே இருக்கா அதனால கையிலேயே வச்சுருந்தாரு இங்கே பாருங்கள் மட் கிளாஸஸ்லாம் இருக்குது இதில் நீங்கள் லஸ்ஸி மோர் ஜூஸஸ் இதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த கிளாஸஸ்லேயும் நிறையா ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் இருந்துச்சு டீ கிளாஸஸ் கூட இருக்குது பாருங்கள் இது வந்து ஃப்ளவர் வேசஸ் பாருங்கள் ஸ்மால் சைஸு பெரிய பெரிய வேசஸ் எல்லாம் கூட இருந்துச்சு இங்கே பாருங்கள் பெரிய சைஸ் வேஸ் ஃப்ளவர் வேஸ் ஸ்மால் சைஸ் இன்டோர் பிளான்டர்ஸ் கூட நிறைய குட்டி குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு பாருங்கள் புத்தா ஷேப்லலாம் இருக்குது அதுவும் பிளான்டர் தான் இந்த புத்தா ஷேப்பில் இருக்குது பாருங்கள் ரொம்ப நேரம் கடையே சுற்றி பார்த்துட்டு வந்த வேலையே மறந்துட்டேன் அப்புறமேட்டு திடீர்னு ஞாபகம் வந்து சரி சட்டி வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் இதில் நிறைய ஷேப் இருந்தது சின்ன சைஸ் வந்து 60 ரூபாய் சொன்னாங்க நான் அடுத்த சைஸ் பெரிய சைஸ் வாங்கினது வந்து 80 ரூபாய் சொன்னாங்க இதெல்லாம் மீன் நான் வெஜிடேரியன் ஆகட்டும் வெஜிடேரியன் ஆகட்டும் நீங்கள் ட்ரை கறி பண்ணுறக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் பாட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அண்ணாட்ட இது எப்படி பழக்கிறது ஏற்கனவே நான் வந்து வாங்கி பழக்கின சட்டி கூட அடுப்பில் வச்ச உடனே உடஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த அண்ணா வந்து இது பழக்கவே வேண்டாம் அப்படின்னாங்க அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள் பழக்காம யூஸ் பண்ண உடையாதண்ணா மிஷினில் பிடிக்கிற மண்ணு கல் சுத்தமாக இருக்காது கல்லோட அவ்வளோதான் வெளியே சந்தில் அந்த மாதிரி வாங்குறது அது வந்து நீங்கள் பழக்க எடுத்தாதான் இருக்கு இல்லைன்னா கல்லை வந்து உங்களுக்கு போட்டி தெரிச்சோம் அது கம்ப்ளைண்ட் இருக்கும் இல்லைன்னா ஸ்மெல் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட் ஒன்றுமே இருக்காது இது ஒன்றுக்கு டபுளாக வேலை செய்து எடுக்கிறது என்ன ரேட் வரும் அது 80
வருமா தோசை இலகுமா? வரும். ரெண்டு நாளைக்கு நீங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி வைக்கணும். தேய்ச்சி வச்சு மூணாம் நாள் நீங்க நெய் ஏதாவது வச்சுட்டு நீங்க தோசை மாதிரி சுட்டாச்சுன்னா ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் படிஞ்சாலே உங்களுக்கு ஒட்டாம வந்துடும். வாட்டி உம்மி மரப்படி போட்டு மறுபடியும் சுட்டு எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி சுட்டு நீங்க இதே மாதிரி யூஸ் பண்ணியாச்சுன்னா விளக்காது. ரெண்டாவது வாட்டி சுடும்போது அந்த ஹோல்ஸ் எல்லாம் மணக்கும். மண்ணு நார்மல் மண்ணு, நீங்க வெளியே வாங்குற மாதிரி நார்மல் மண்ணு தான். ரெண்டாவது வாட்டி சுடும்போ அந்த ஹோல்ஸ் எல்லாமே உள்ள போ அடையும்போ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண ஈஸியா இருக்கும். இது ஸ்பெஷல் எல்லாம் கிடையாது, எதுவும் ஸ்பெஷல்னு கிடையாது. உங்களை மண்ணு பக்கத்தை அது கணக்கு பண்ணி தான் அங்கே போடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்குள்ள மண்ணு ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல உள்ள மண்ணு தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு ஸ்மெல் அந்த மாதிரி வராது. மற்றபடி 5 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரி உள்ள மண்ணை நீங்கள் யூஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளில் ஸ்மெல் இருக்கும். இது குழம்பு சட்டி ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வைக்கிறதுக்கு மீன் குழம்பு, கறி குழம்பு இதெல்லாம் வைக்கலாம். வெஜ் குழம்பும் வச்சுக்கலாம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறையவே கார்டனுக்கு தேவையான பிளான்டர்ஸ், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நிறையவே இருந்துச்சு. பாருங்கள், ஹேங்கிங் பாட்டர்ஸ் கூட இருக்குது பிளாஸ்டிக்கில். சிலது வந்து நல்லாவே ரீசனபிளான ரேட்டில் இருந்துச்சு, சிலது வந்து ஆன்லைன் ரேட்லேயே கூட இருந்துச்சு, அதே ரேட்டு கூட இருந்துச்சு. அது 80 ரூபீஸ். அது நம்ம சட்டம் அடிச்சுட்டு தான் ஹேங் பண்ண முடியும்ல? நம்ம ஜன்னலில் இல்லைன்னா கம்பியில் இருந்தாலும் தொங்க முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது என்ன ரேட் வருது? இதெல்லாம் அங்கேயும் நிறைய கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து எனக்கு ரேட் வந்து கொஞ்சம் ஆன்லைனில் விட கூடுதலாக இருக்கும்னு தோணுச்சு. நான் ஆன்லைனில் செக் பண்ணப்போ ஆன்லைனில் ஸ்லைட்டாக கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இங்கே வாங்கலாம், ஆன்லைன்லேயே வாங்கிக்கலான்னு விட்டாச்சு. ஆனால் இங்கே வந்து மட் பாட்ஸ் எல்லாம் ரொம்பவே அஃபோர்டபுள் ஆன ப்ரைஸஸில் கிடைக்குது. நான் அங்கேயே தயிர் பரையத்துறக்கு ஒரு பானை வாங்கினேன். ஆனால் இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த ரெசிடியூ போகவே மாட்டேங்குது. 180 லிட்டர் இதெல்லாம் வந்து துருப்பிடிக்காதா, ரஸ்ட் ஆகாதா இந்த மூடி? இந்த மாதிரி சில்வர் மூடி உள்ள நீங்கள் கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து உப்போ புளியோ அந்த மாதிரி ரியாக்ட் ஆகிற எந்த ஒரு பொருளையும் போட்டு வைக்காதீங்க. இந்த சில்வர் அந்த பாட்டில் வந்து அந்த கேப் வந்து துருப்பிடிக்குது. வேறு நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. பருப்பு வேறு என்னமான யூஸ் பண்ணிக்கலாம், உப்பு ஊறுகாய் புளி இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. தாய்லாந்துலேருந்து வரது இது வந்து 200, இது 180 ரேட்டுக்கு, இது 150, 130, சின்னது வந்து 30 ரூபீஸ். ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்தடுத்தான் வரும்.
இங்கே அம்மிக்கல், உரல், ஆட்டாங்கல், இடிகல் எல்லாமே இருந்துச்சு. இந்த கடையோட ஆப்போசிட்லேயும் நிறைய கடை இருக்குது, அங்கேயும் மட்பாட் கடை தான். இங்கே குறைஞ்சது ஒரு 4-5 கடையாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். 5-க்கு மேலே தான் இருக்கும். நிறைய கடை இருக்குது இந்த ஏரியாவில். தெரியுதா அது டக்குன்னு போயிடுமோ? இதை காட்டிலும் இதான் உங்களுக்கு குவாலிட்டி. அந்த குவாலிட்டி வித்தியாசம் தான் எங்களுக்கு. அங்குள்ளது பார்த்தீங்களா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? அது எவ்வளோ நீட்டாக இருக்கு. இதுவும் இதுவும் இதுதானா? ஆமாம், இது ஆர்கிட் தொட்டிங்களா? ஃபுல்ஸ் போட்டு வரும். ஒரு 30-35 அந்த ரேட்டுக்குள்ள வரும். பெருசு இருக்கு, பெருசு அவங்க வந்து 60-70 அதோட அதுக்கும் பெருசு இருக்கு. அந்த மாதிரி மாடல்ஸும் இருக்கு. 50, 70, 80, 100, 150 வரைக்கும். இது 200, இது 280, இது வந்து உங்களுக்கு 320. தேங்க்யூ. இவங்க ரொம்பவே ரீசனபிளான ரேட்டில் மட் யூட்டென்சில்ஸ் வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட காண்டாக்ட் நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. மீட் யூ இன் அனதர் வ்ளாக். தேங்க்யூ. தென் டாடா, பை பை, சி யூ.